உங்களுக்கு தெரியுமா, வருஷம் இந்தியாவில் மட்டும் 1.7 கோடி பேர் இந்த நாய்க்கடியால் பாதிக்கப்படுறாங்க. அதே மாதிரி ஒரு வருடத்தில் 21,000 பேர் ரேபீஸ் நோயினால் இந்தியாவில் மட்டும் இறந்து போகிறாங்கன்னு. இந்த ரேபீஸ் நோயை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டாக்டர் கராமத். இது தமிழ் டாக்டர் சேனல். இந்த சேனலில் வாரம் வாரம் மருத்துவ அறிவியல் சம்பந்தமான விளக்கங்களை வீடியோக்கள் வாயிலாக பிரதி புதன்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்டு வரேன். இந்த வீடியோக்களை பார்க்க விரும்பினா தமிழ் டாக்டர் சேனலில் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கூடவே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் வடிவ ஐக்கானை ப்ரெஸ் செஞ்சீங்கன்னா வீடியோக்கள் வெளியான உடனே உங்களுக்கு மெசேஜாக வந்து சேரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த நாய்க்கடி ரேபீஸ் பற்றியது. ரேபீஸ் அப்படின்னா என்ன? ரேபீஸ் அப்படிங்கிறது ஒரு வைரஸ்ங்க. இந்த வைரஸ் பொதுவாக நாய்களை தாக்கக்கூடியது. ஸோ நாய் நம்மளை கடிச்சதுன்னா அதோட உமிழ்நீர் சலைவா வழியாக நம்ம உடம்புக்குள்ளே புகுந்து நரம்பு மண்டலத்தை பாதிச்சு நரம்புகள் வழியாக உள்ள ஏறி மேலே மூளை தண்டுவடத்தை பாதிச்சிரும். இந்த ரேபீஸை பற்றி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், உலகத்தில் இருக்கிற நோயிலேயே மிக மோசமான நோய் இது தாங்க. ரேபீஸ் தான் 100% உயிர்கொல்லி அப்படின்னு சொல்லுவோம். 100% ஃபேட்டல். ரேபீஸ் வந்து உயிர் பொழைச்சதாக ட்ரீட்மெண்ட் செஞ்சு ஆல்மோஸ்ட் ப்ராக்டிக்கலாக ரெக்கார்டே கிடையாது. அப்போது ரேபீஸ் நோய் வந்துருச்சுன்னா காப்பாற்றவே முடியாது, புரியுதுங்களா? ஸோ நாய் கடித்த உடனே ரேபீஸ் வராமல் தடுத்துக்க வேணா முடியுமே தவிர ரேபீஸ் நோய் வந்த பிறகு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. நீங்கள் எவ்வளோ மோசமான எந்த நோயை வேணாலும் சிந்தனை செஞ்சு பாருங்கள், அதை விட இந்த ரேபீஸ் நோய் மோசமானது இல்லையா? இந்த ரேபீஸ் நோய்க்கு இந்தியா தான் உலகத்திலேயே ஃபஸ்ட்டு. உலகத்தில் நடக்கிற ரேபீஸ்னால் ஏற்படும் மரணங்களில் 36% இந்தியாவில் தான் நடக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஏன் இந்த மாதிரி நடக்குது, இதை எப்படி தடுக்க போகிறோம்? ரேபீஸ் நோயை தடுக்கிறதுக்கு 3 வகை தாங்க வழி. 1, நாய்க்கடி இல்லாமல் பார்த்துக்கணும். 2, நாய்கள் எல்லாத்துக்கும் தடுப்பூசி போடணும். 3, நாய்க்கடி ஏற்பட்டுச்சுன்னா நம்மளை தடுப்பூசி போட்டு பாதுகாத்துக்கணும். இவ்வளோதான் இல்லையா? ஸோ நாய்க்கடி இல்லாமல் பாதுகாத்துக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஸோ இந்த தேவையில்லாமல் தெரு நாய்கள் இல்லையா, அஃபீஷியலாக வளர்ப்பு நாய்கள் இல்லாமல் தெரு நாய்கள் அப்படியே வளர்கிறத நம்ம ஏதாவது முறையில் தவிர்க்கணும். இதெல்லாம் அரசு அட்மினிஸ்ட்ரேஷன் செய்ய வேண்டிய செயல். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், வளர்ப்பு நாய்கள் வளர்க்கணும்னா அதற்கு ப்ராப்பராக தடுப்பூசி போட்டு வளர்க்கணும். ஸோ என்ன பண்ணணும், அந்த நாய் பிறந்த உடனே, நாய்க்குட்டி பிறந்த முதல் 3 மாதத்துக்குள்ளே முதல் தடுப்பூசி போட்டிருக்கணும். 1 வயசு முடியறதுக்கு முன்னாடி 2வது தடுப்பூசி போட்டிருக்கணும். அதுக்கப்புறம் 1 வருஷமும் அந்த நாய்க்கு திரும்ப தடுப்பூசி போட்டுக்கிட்டே இருக்கணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் நாய்க்கு ரேபீஸ் கிருமி வராமல் பார்த்துக்க முடியும். சரி, ஒருவேளை நம்மளை நாய் கடிச்சிட்டா என்ன பண்ணுறது? இந்த நாய்க்கடியை 3 கேட்டகரியாக பிரிக்கலாங்க. முதல் வகை எக்ஸ்போஷர் அப்படின்னு சொல்கிறது, நாய் வெறும் நக்கிடுச்சு, அதாவது லிக் பண்ணிடுச்சு, அதான நம்ம ஸ்கின்ல எதுவும் அங்கே டேமேஜ் எதுவும் இல்லை, அங்கே புண்ணிலிருந்து நாய் நக்கிடுச்சுன்னா அதுவும் மோசம்தான். அப்படி இல்லாமல் இருந்ததுன்னா அது கேட்டகரி 1, முதல் கேட்டகரிங்கிறோம். இதில் ஆபத்து எதுவும் கிடையாது. இதில் இன்னொரு கேட்டகரியும் உண்டு, இந்த ட்ரிங்கிங் ஆஃப் மில்க் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பால் குடிக்க போகிறோம், ஒரு பசுவோட பால் குடிக்கிறோம், அந்த பசுவை ஒரு நாய் கடிச்சிருச்சு அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். இதனாலலாம் ரிஸ்க் கிடையாது, அதனால் இதுக்கு எதுவும் வைத்தியம் செய்ய தேவையில்லை. ஸோ ஒருவேளை கடிச்சிருச்சு அப்படின்னு அல்லது ஸ்கிராச் பண்ணிடுச்சு, அதை கேட்டகரி 2 அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் நாய் நக்கிடுச்சு, அந்த இடத்துல நம்ம ஸ்கின் டேமேஜாக இருந்தாலும் அதுவும் கேட்டகரி 2 தான். இந்த கேட்டகரி 2 இருந்தால் என்ன பண்ணும், உடனே ஆன்டி ரேபீஸ் வேக்சின் அப்படிங்கிற இந்த ரேபீஸ் நோய்க்கான தடுப்பூசியை போட்டுக்கணும். கேட்டகரி 3ங்கிறது இன்னும் மோசமான எக்ஸ்போஷர். அப்படின்னா என்ன, நிறைய இடத்துல கடிச்சிருச்சு, கையிலேயே மல்டிப்புள் பைட்ஸ் இருக்குது, அல்லது இந்த கையில் விரல்களில் அல்லது காலில் கால் விரலில் கடித்தாலோ அல்லது முகத்தில் கழுத்தில் கடி பட்டிருந்தாலோ, இதெல்லாம் உடனே நரம்பு மண்டலத்துக்கு பரவிடுங்கிறதுனால ஹை ரிஸ்க் எக்ஸ்போஷர் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா ரேபீஸ் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்போ இவங்களுக்கு வெறும் தடுப்பூசி மட்டும் போடுறது இல்லைங்க, ரெடிமேட் இம்யூனிட்டியும் கொடுக்கணுங்கிறதுக்காக இம்யூனோகுளோபுலின் அப்படிங்கிற மருந்தும் சேர்த்து செலுத்தணும். ஸோ புரியுதா? ஸோ அப்போது நாய்க்கடி வர்றதுக்கான ரிஸ்க் அதிகம்னா வெறும் ரேபீஸ் தடுப்பூசி மட்டும் போட்டால் போதாது,
அதற்கான இம்யூனோகுளோபுலின் அப்படிங்கிறதையும் போடணும். ஸோ நாய் கடித்த உடனே நம்ம என்ன பண்ணணும், உடனே அந்த இடத்த சோப்பு தண்ணி வச்சு நல்லா கழுவிடணும். கழுவிட்டு உடனே மருத்துவமனையை அணுகணும். ஸோ மருத்துவமனை அணுகணும்னா அவங்க கேட்டகரி 1ல வருதா 2ல வருதா 3ல வருதா அப்படிங்கிறத பொறுத்து உடனே அந்த வேக்சினும் தேவைப்பட்டால் இந்த இம்யூனோகுளோபுலின் அப்படிங்கிறதையும் செலுத்துவாங்க. இந்த இம்யூனோகுளோபுலின் தேவைப்பட்ட அந்த கடிப்பட்ட இடத்துலையே செலுத்துவாங்க. சரியா, நம்ம பொதுவாக மிஸ் பண்ணிட்டோம், ஒரு நாள் ரெண்டு நாள் ஆச்சு, ஏன் பல நாட்கள் பல மாதங்கள் ஆகிடுச்சு அப்படின்னாலும் இந்த வேக்சின் போடுறத காலம் தாழ்த்தாமல் உடனே போய் போட்டுக்கணும். ரெண்டு நாள் ஆயிடுச்சே இப்போ போட வேண்டாம் அப்படின்னு நினச்சி மிஸ் பண்ணி விட்டுறக்கூடாது. ஏன்னா இந்த நோயோட நோய் அரும்பும் காலம் இன்குபேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம், அது 10 நாள்லேருந்து 1 வருஷம் ஏன் அதற்கு மேலே கூட இருக்கலான்னு பார்க்குறோம். அதனால் நாய்க்கடி நடந்துருச்சு அப்போ நம்ம ஊசி போடலைன்னாலும் நமக்கு இப்போ தான் தெரிய வந்துச்சுன்னா உடனே போய் அந்த ஊசியை போட்டுக்கணும். எவ்வளவு ஊசி போடணும் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. பழைய காலத்தில் அந்த தொப்புளை சுற்றி ஊசி போட்டாங்க இவ்வளோ நம்பர் போடணும்னு, அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இப்போ புதிய வகை டிஷ்யூ கல்ச்சர் வேக்சின் அப்படின்னு சொல்கிறோம், இதில் நிறைய நம்பர் கிடையாது. ஊசிகள் 4 முறை போட்டால் போதும் அப்படின்னு WHO சொல்லுது, உலக சுகாதார நிறுவனம். அதாவது 0, 3, 7, 14 அல்லது 28 அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், 0னா கடிப்பட்ட அதே நாள், 3 நாள் பொறுத்து, 7 நாள் பொறுத்து, 14வது நாள் அல்லது 28வது நாள், இந்த மாதிரி 4 முறை ஊசி போட்டுக்கிட்டால் போதும். பொதுவாக சின்ன ஆஸ்பத்திரிகளில் ப்ரைவேட் டாக்டர்ஸ்கிட்ட இந்த ஊசி இன்ட்ராமஸ்குலர் தசைக்குள்ளே போடுவாங்க. பெரிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸில் தோலுக்குள்ளே தோல் ஊசியாக இதை செலுத்துவாங்க, இன்ட்ராடெர்மல்னு சொல்லுவாங்க. 2 மெத்தடில் போட்டாலும் ஓகே தான், எப்படி இருந்தாலும் இந்த நோயை தடுத்துக்க முடியும். நமக்கு நிறைய பேருக்கு ஒரு தவறான அபிப்பிராயம் என்ன இருக்குன்னா, நாய்க்கடி ஊசி போட்டால் அதனால் சைடு எஃபெக்ட் வரும்னு. உண்மைதாங்க, பழைய ஜெனரேஷன் இந்த தொப்புளை சுற்றி போட்ட ஊசியில் சில வகை சைடு எஃபெக்ட்ஸ் இருந்துச்சு. ஆனால் அப்பையும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரேபீஸ் 100% ஃபேட்டல், வேறு வழியில் போட்டு தான் ஆகணும். ஆனால் இப்போ நம்ம வச்சிருக்கிறது மாடர்ன் டிஷ்யூ கல்ச்சர் வேக்சின், புதிய வகை வேக்சின்ஸ், இதில் அந்த மாதிரி எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. அதனால் நாய்க்கடின்னு தெரிஞ்ச உடனே ஊசி உடனே போட்டுக்கிறது தான் நல்லது. 2வது நமக்கு சந்தேகம் என்னென்னா, இந்த நாய் கடிச்சிட்டா வெவ்வேறு பத்தியங்கள் இருக்கணும், 3 மாதம் 6 வாரம் பத்தியங்கள் இருக்கணும்னு. இது எந்த பத்தியமோ நாய்க்கடியிலேருந்து ரேபீஸ் வரதை தடுக்காதுங்க. ஸோ தடுப்பூசி தேவைப்பட்டால் இந்த இம்யூனோகுளோபுலின் ஊசி, இதை போட்டுக்கிறது மட்டும்தான் இந்த நாய்க்கடி ரேபீஸ் வராமல் தடுக்க முடியுமே தவிர வேறு எந்த வகை பத்தியங்களும் தேவையில்லை. நிறைய பேருக்கு இன்னொரு சந்தேகம் என்னென்னா, நாய் வந்து நல்லா தான் இருக்குது அப்போது நான் ஊசி போட தேவையில்லை அப்படின்னு எண்ணம் வச்சுருக்காங்க. அந்த நாயோட வேக்சினேஷன் ஸ்டேட்டஸ், அதோட இம்யூனிட்டி எப்படி இருக்குன்னா நமக்கு தெரியாதுங்க. அதனால் பார்க்குறதுக்கு நாய் நல்லா இருந்தாலும், அது வளர்ப்பு நாயாக இருந்தாலும், அது என்ன நாயின்னு நமக்கு தெரியல, தெருநாய் இப்படியெல்லாம் இருந்தால் கட்டாயமாக இந்த ஊசி போட்டு தாங்க ஆகணும். சரி, நாய் கடிக்கல, வேறு ஏதாவது விலங்கு கடிச்சிருச்சு, அதற்கும் தேவையா? பொட்டன்ஷியலாக இந்த ரேபீஸ் வைரஸ் எந்த அனிமலில் வேணாலும் வளரலாம். அதனால் எந்த ஒரு விலங்கு கடிச்சிருந்தாலும் இதே மாதிரி நாய்க்கடிக்கு எப்படி ஊசி போட்டோமோ அதே மாதிரி ஊசி போட்டுக்கிறது தான் நல்லது. ஒரே ஒரு எக்ஸப்ஷன் என்னென்னா, இந்த எலி வகை பிராணிகள், ரோடன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், இந்த எலி பெருச்சாளி இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதில் ரேபீஸ் வைரஸ் இல்லாததுனால எலிக்கடிக்கு மட்டும் இந்த ஊசி தேவையில்லைன்னு சொல்கிறோம். மற்ற எந்த விலங்குகள் கடிச்சிருந்தாலும் இந்த ரேபீஸ்க்கான தடுப்பூசி கட்டாயமாக போட்டுக்கணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ மூலமாக இந்த நாய்க்கடி ரேபீஸ் இதற்கான தடுப்பூசி அதோட முக்கியத்துவம் இன்றைக்கி புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதை லைக் செய்யுங்க, இதை உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. இந்த செய்தி எல்லாரையும் போய் சேரட்டும். இதே மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு தமிழ் டாக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி.